अलैकुम मालूम बना। ओ मालिक कबो नी बर्वदाग सेदी इल्ली एपोद वंदाय साम्राज्यतिन एलीले कालडी वेत्ते परगु इंद अडिमे आलंबरावन दर्शनते तान मुदलिल पेट्टिरुक्रान। शाबाश शाबाश मालिक कबो रजपुत्र नाट्टिल उनक्कु किडैत्त वरवेर्प्पु एप्पडी? आडंबरमान वरवेर्प्पु अमोघमान उपचरिप्पु उनक्कु अडितार्गळा? இல்லை ஜெகம்பனா, தங்கள் கீர்த்திக்கும் புகழுக்கும் அடிபணிந்து அவர்கள் காட்டிய மரியாதை அத்தனையும். மாலிக் கபூ, தென் திசை நாடுகளின் நிலைமை எப்படி? அங்கே நல்லாட்சி நிலவுகிறது, நாட்டில் வளம் கொழிக்கிறது. படைபலம் இருக்கிறது, இருக்கிறது. இல்லாதது என்ன? அதை சொல் முதலில். ஒற்றுமை இல்லை சித்தரசர்களிடையே. சபாஷ் சபாஷ் மாலிக் கபூர், நமது சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு திட்டத்திற்கு அது ஒன்றே போதுவே. போதிய காரணமின்றி போர் துவங்கினார் நாடாசை பிடித்த நவாப் என்று தங்களை எதிர்கால சரித்திரம் எள்ளி நகையாடி இயேசு மாலம்பனார். அதற்கு வேறு வழி வகுத்திருக்கிறேன். என்ன? உதயபூர் நாட்டிலே ஒரு அற்புதத்தை கண்டேன். என்ன அப்படிப்பட்ட அற்புதம்? நமது நாட்டில் இல்லாத அற்புதம். உதயபூர் மன்னனின் மகளே ஒரு அற்புதம். உலக தளகெல்லாம் திறந்திருக்கும் அவள் முகமே ஒரு அற்புதம். உயிரை பறிக்கும் திறன் படைத்த அவள் நடனமே ஒரு அற்புதம். உங்கள் உப்பருகீரே, அவள் ஒரு முறை நடை பயின்றால் போதும், அதுவே அற்புதத்திலும் அற்புதம். வேண்டாம் மாலிக் கபூர், வேண்டாம். இந்த மதுவை விட அதிக மயக்கத்தை தந்து விட்டது நீ அவள் அழகை பற்றி தந்த விளக்கம். மாலிக் கபூர், அந்த அழகு என் இதய பீடத்திலே நாட்டிவாட வேண்டும். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் கொண்டு போ, அவளை மட்டும் என்னிடத்தில் கொண்டு கொடுத்து உதயபூர் மன்னனிடம் காணிக்கையாக கேட்போம் அவன் பெற்ற மாணிக்கத்தை. சபாஷ் சபாஷ் மாலிக் கபூர், புறப்படு, இன்றைக்கே புறப்படு. இப்பொழுதே புறப்படு. அந்த அழகியை மட்டும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் நீ கேட்கும் பரிசை உனக்கு நான் அளிக்கிறேன். ஜி, தங்கள் பாராட்டுரைகளே போதும், அதுவே எனக்கு பெரிய பரிசு. வருகிறேன். சென்று ஊர்களை சுற்றி பார்ப்பதில் உல்லாசம் மட்டுமா? அறிவு ஆற்றல் அனுபவம் எல்லாமே உயர்கின்றன அம்மா. இந்த பாரத நாட்டிலே நான் பார்க்காத இடமில்லை. ஊர் சுற்றினால் போதுமா? உன் தாயின் உள்ள குறை தீர வேண்டாமா? உள்ள குறையா உங்களுக்கா? என்னம்மா இது, நான் இதுவரை உங்களிடம் இருந்து கேட்டிராத வார்த்தையாக இருக்கிறது. பயந்து விடாது, உன் திருமண பிரச்சனை தான் அப்படி சொன்னேன். நம் சந்ததி நிலைக்க வேண்டாமா? எனக்கு திருமணமாக வேண்டும், என் மக்கள் உங்கள் மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? அப்பா பாப்பா அப்பா, இந்த குழந்தை வளர்ப்பிலே தாய் குலத்திற்கு சலிப்பே ஏற்படாது போல இருக்கிறது. வளர்க்கும் தாயாக இருப்பதில் தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள். அப்போது சம்பந்தம் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? கூர்ஜரத்தின் இளவரசி ஒரு பேர் அழகியாமே. அழகிதான், ஆனால் கால் கொஞ்சம் ஊனம். நல்ல வேளை கால நாகபுரி ராஜகுமாரி. ஐயோ, அவள் பெரிய குண்டோதரி, அதனால நல்லா சரியா இருக்கும். ஜெயபுரி மன்னன் மகள். ஐயங்க, மகளா அந்த பொண்ணு? மகா ராட்சசியா. எல்லாம் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. ஏமா, இப்ப நீங்க மகாராஜா கிட்ட எதை கேட்டாலும் எல்லாம் நேர்மாறா தான் இருக்கும். ஏன் அப்படி? நீ யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அம்மா, யாத்திரை போனதுல கை மேல கிடைச்ச பலனே அதானுங்களே. அவரை கேளுங்க. யார் இந்த பாக்யவதி? அவள் பெயர் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுமா? அவரையே கேளுங்கம்மா. நீங்க சொல் பீம்சி, யார் அது? உதயபூர் மன்னன் மகள் பத்மினி. பத்மினி, அழகான பெயர். குணம்? குணமா? பத்திரம் பார்த்து தங்கம்னா பாத்துக்கங்களேன், அதுவும் அவரு தான் சொல்லணும். அப்படியா? அப்போது சித்தூரின் வருங்கால ராணி பத்மினி என்று சொல்லு. நீங்கள் அங்கீகரித்தால் தான் அம்மா. அங்கீகாரம் மட்டுமா? அம்மாவோட ஆசீர்வாதமும் உண்டு. சந்தோஷம் மகனே, சந்தோஷம். உதயபூர் ராணா நமது சமஸ்தானத்திடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். உன் திருமணத்திற்கு பெண் கேட்டு
நானே அவருக்கு லிகிதம் அனுப்புகிறேன். சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே கட்டி கரும்புகளாலே கட்டி கரும்புகளாலே செய்த காவிய பெண்மையில் நீயே கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு பத்து தரம் புகழ்ந்தாலும் பத்து தரம் புகழ்ந்தாலும் அதில் பாதி மனம் உமக்கன்றோ உள்ளம் இந்த ஏரியை போலே ஆழம் மிகுந்தது உள்ளம் ஆழம் மிகுந்தது உள்ளம் இந்த ஏரியை போலே அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே
காதென்றல் கூட்டி வருவதனாலே காதல் அலை நெஞ்சில் மோதும் நீங்கள் கண்ணெதிரே இருந்தாலே சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும் ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும் வருவார் என்னும் செய்தி வழியினில் வருமுன்னே வருவார் என்னும் செய்தி வழியினில் வருமுன்னே மனம் வந்த பாதையில் ஓடிவிடும் ஆடாமல் ஆடாமல் பார்த்திருக்கும் காதில் மலர் விழும் ஒலி கூட கேட்டுவிடும் வரவில்லையேல் எண்ணம் கனலாகிடும் அருகே வந்தால் கண்ணம் கனியாகிடும் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் வரவேண்டும் வரவேண்டும் முன்னறிவிப்பில்லாமல் தாங்கள் திடீரென வந்ததால் அரசாங்கம் தங்களை வரவேற்க முடியவில்லை பரவாயில்லை நெருங்கிய நண்பர்களுக்குள் சம்பிரதாயங்கள் தேவையில்லையே உட்கார் சக்கரவர்த்தி உங்களை மிகவும் விசாரித்தார் அவருக்கு நன்றி உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச சக்கரவர்த்தியார் என்னை அவசரமாக அனுப்பியிருக்கிறார் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் உண்மையாகவா இதில் சந்தேகம் எப்படி இருக்க முடியும் அப்படியானால் எந்த ரஜபுத்திர மன்னனுக்கும் கிடைக்க முடியும் தங்களுக்கு கிடைக்க சந்தோஷம் விஷயத்தை விளக்கமாக சொல்லுங்கள் சக்கரவர்த்தியார் தங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்ன தங்கள் மகள் இளவரசி பத்மினியை தான் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் மாலிக் கபூர் இதோ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தங்களுக்கு அனுப்பியிருக்கும் லிகிதம் படித்து பார்த்து பதில் சொல்லுங்கள் மாபெரும் மன்னர் ஒரு சாதாரண சித்தரசனுக்கு மாப்பிள்ளை ஆகிறார் என்றால் அது நீங்கள் செய்த பாக்கியம் மாலிக் கபூர் ராஜபுத்திரங்களை சரியாக புரிந்து கொள்ளாத உமக்கும் உமது மன்னருக்கும் என்னுடைய அனுதாபங்கள் என்ன வீர பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள் வேற்று நாட்டாரோடு சம்பந்தம் செய்து கொள்ள வெட்கப்படுபவர்கள் நாங்கள் அரசே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம் இல்லை அவசரப்பட்டிருந்தால் இந்த லிகிதம் கொண்டு வந்த உமக்கு கிடைத்திருக்கும் மரியாதையே வேறு விதமாக இருந்திருக்கும் அரசே சக்கரவர்த்தியின் வேண்டுகோளை நிராகரித்தால் விளைவு விபரீதமாயிருக்கும் எச்சரிக்கிறேன் மகாராஜா சித்தூர் நாட்டில் இருந்து ஒரு தூதுவன் தங்களை சந்திக்க வந்திருக்கிறான் வரச்சொல் வணக்கம் அரசே எங்கள் சித்தூர் நாட்டு இளவரசர் அவசரமாக தங்களை காண என்னை அனுப்பியிருக்கிறார்கள்
வந்த காரியம் என்ன? அந்தரங்கமாக பேச வேண்டும். இவர் யார் என்று தெரிந்தால் மிகவும் நலமாக இருக்கும். சாம்ராஜ்யத்தின் தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர், இவர்தான் அந்த மாலிக் கபூரா? எங்கள் சித்தூர் நாட்டில் குழந்தை முதல் கிழவர்கள் வரை இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா, தாங்கள் எங்கள் நாட்டு சிப்பாய் ஒருவனிடம் வாட்போரில் தோற்றுவிட்டீர்களாம். பாவம், அதை அவன் எங்கள் நாடு புறாவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். டெல்லி பாதுஷாவிற்கு எங்கள் நாட்டு மக்கள் அனுதாப செய்தி அனுப்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சத்திய உருவினால் மட்டும் போதாது தளபதியாரே, கரத்திலே அதை உறுதியோடு பிடிக்க வேண்டும், களத்திலே அதை வீரத்தோடு வீச வேண்டும். அவசரப்பட்டு தோல்வியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிப்பாய் வந்த காரியத்தை விட்டுவிட்டு ஏன் வீண் சண்டை விளைக்கிறார்? பாருங்கள் பிரபு, பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்திய உருவினால் ஒரு ரஜபுத்திர வீரனின் ரத்தம் கொதிக்காதா? சரி சரி, வந்த காரியத்தை சொல். எங்கள் நாட்டு இளவரசரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அழகின் பிறப்பிடம், வீரத்தின் இருப்பிடம், அஞ்சானஞ்சம் படைத்த சிங்கம். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் உங்கள் மகள் பத்மினியை மணக்க விரும்புகிறார். என்ன? இதோ லிகிதம். அவரை மருமகனாக அடைய தாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அரசே. என்ன தளபதி யாரே? சரி, உமது இளவரசருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்து விட்டேன். மிக்க சந்தோஷம். என்ன அரசே, எங்கள் சக்கரவர்த்தியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்கள் சக்கரவர்த்தி எதற்காக அவமானப்பட வேண்டும்? அலாவுதீன் கில்ஜி என் மகளை மணக்க விரும்புவதாக இவரிடம் லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? மறுத்து விட்டேன். இவ்வளவுதானா? போகட்டும் பாவம். அரசே, என்னை நீங்கள் அவமானப்படுத்தியதற்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். உதயப்பூரும் சித்தூரும் சீக்கிரத்தில் சின்னாபினமாக்கப்படும். வருகிறேன். ஒரு வார்த்தை, தாங்கள் தளபதியாக இருந்தால் நிச்சயம் அது நடக்காது. பிரபு, தங்கள் சம்மதத்தை ஒரு லிகிதத்தில் வரைந்து தந்தால் நான் இன்றே புறப்பட சௌகரியமாக இருக்கும். நான் என் சம்மதத்தைத்தான் தெரிவித்தேனே தவிர என் மகளின் விருப்பத்தை அறிய வேண்டாமா? ஆதலால் இன்று தங்கி நாளை என் பதிலோடு புறப்படும். ஆமாம் ஆமாம், தங்கள் உத்தரவுப்படியாக. இளவரசி, தங்களை சந்திப்பதற்கு மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். அம்மா பத்மினி. அப்பா, உங்கள் முகம் ஏன் குழப்பம் அடைந்திருக்கிறது? குழப்பம் அல்ல, இது கொதிக்கும் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. என்னப்பா சொல்கிறீர்கள்? உன் அழகை பற்றி கேள்விப்பட்ட அலாவுதீன் கில்ஜி உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தூது அனுப்பினார். மடைய, ராஜபுத்திர பெண்களை அலங்கார பதுமைகள் என்று நினைத்து விட்டானோ? நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள் அப்பா? நான் அளித்த பதில், மன்னன் அனுப்பிய லிகிதத்தை கசக்கி தூதுவன் முகத்தில் வீசி எறிந்தேன். மானமற்றவர்களுக்கு அளித்த நல்ல பதில். அப்பா, உங்கள் குழப்பத்திற்கு காரணம் புரிந்துவிட்டது. நீங்கள் அளித்த பதிலை கண்டு ஆத்திரம் கொண்டு எங்கே அலாவுதீன் கில்ஜி நம் மீது போர் தொடுப்பானோ என்று கலவரம் அடைகிறீர்கள். அப்பா, அப்படி ஏதேனும் நேர்ந்தால் முதலில் உங்கள் மகளுடைய கையில் தானப்பா வாழ் மின்னும். நமது ரத்தத்திலே ஊறிய வீரம் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் மனோதிடத்தை கண்டு பெருமைப்படுகிறேன் மகளே. ஆனால் என் குழப்பத்திற்கு காரணம் அதுவல்ல. உன் சம்மதம் இல்லாமல் ஒரு காரியம் செய்துவிட்டேன். தந்தை அளித்த வாக்குறுதி மகள் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையின்றேன் செய்துவிட்டேன் அம்மா. என்ன வாக்குறுதி அப்பா? யார் கழித்தீர்கள்? உன்னை மனம் செய்து கொள்ள விரும்பி சித்தூர் நாட்டு இளவரசன் பீம்சிங் தூது அனுப்பியிருக்கிறார். நான் சம்மதம் அளித்து விட்டேன். அப்பா, திருமணத்தை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்கள் ஏனப்பா சம்மதம் அளித்தீர்கள்? என் மனதிற்கு உகந்த கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமையை எனக்கு தர ஏனப்பா மறந்துவிட்டீர்கள்? அம்மா, பீம்சிங் அழகுள்ள சிறந்த வீரன், கலைகள் பல கற்றவர். இருக்கட்டும் அப்பா, ஆயிரம் நற்குணங்கள் பொருந்தியவனாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு மாலையிடும் தகுதி உள்ளவனா என்பதை நான் தானே சொல்ல முடியும். சொல்லுங்கள் அப்பா. அலாவுதீனின் பகையை சமாளிக்க வேண்டுமானால் நீ சித்தூர் மன்னனை மணக்கத்தான் வேண்டும் அம்மா. உன் வாழ்க்கையோடு அரசியலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது மகளே. அரசியல் அரசியல் என்று சொல்லி உங்கள் மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கலாம் அப்பா. அம்மா, நாம் நாட்டுக்காக வாழ்கிறோம்,
நாட்டு மக்களுக்காக வாழ்றோம் நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக சுயநலத்துக்காக நாம் வாழ முடியாதம்மா இது அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட சாபக்கேடு இந்த நாட்டையும் என் மானத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த திருமணத்துக்கு நீ சம்மதம் அளித்து தான் ஆக வேண்டும் அம்மா நான் வருகிறேன் அம்மா அப்பா